ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடம் பேச ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, உன் தாய், உன் குரு. உன் வாழ்வில் எனக்கென்று ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது உனக்கு தெரியாது, ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தன் குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று குழந்தையே முதலில் ஒன்று புரிந்துகொள். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது, வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதே அறிந்து வாழ பழகிக்கொள். இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும், ஆனால் அருகில் சென்றால்தான் அதன் உண்மை என்று உனக்கு புரியும். அதுபோல்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும். நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தீரும். கவலைகள் முடிவுக்கு வரும். என் ஆசிர்வாதங்கள் உங்களுடன் உள்ளன. பாபாவிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை. அப்படி நமது பிரார்த்தனைகள் நிறைவேற தாமதமாகிறது என்றால் அதில் நமக்கு ஏதோ நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்படி இல்லாது நாம் அவரிடம் உள்ள நம்பிக்கையை இழந்தால் நஷ்டம் நமக்குதான். நமக்கு எது நன்மையை பயக்கும் என்பதை நம்மை விட சர்வ வியாபியாக விளங்கும் பாபாவிற்கு தான் நன்கு தெரியும். ஆகவே பாபாவின் அருளை பெற அவர் சொன்ன பொறுமையும் நம்பிக்கையும் அவசியமும் தேவை. ஒரு சிறந்த சாய் பக்தர் தன் மகளுக்கு ஒரு பையனை பார்த்தார்கள். அந்த பையன் நல்லவன்தான், இருந்தாலும் திருமணம் தடைப்பட்டது. அந்த பக்தரின் மகளுக்கு விரைவில் வேறு ஒரு பையனுடன் திருமணம் இனிதே நடைபெற்றது. தற்போது ஒரு குழந்தையும் உள்ளது. ஆனால் முதலில் அவர்கள் பெண்ணிற்கு பார்த்த பையன் 32 வயது இருக்கும். திடீரென்று மாரடைப்பால் காலமாகிவிட்டார். இதிலிருந்து தெரிகிறதா, தன் உண்மையான பக்தரை பாபா என்றென்றும் கைவிட மாட்டார். எப்படி அந்த பெண்ணின் வாழ்வை காப்பாற்றினார் என்று அதற்குள் நம் மனம் அவர் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து விடுகிறது. அப்படி இழப்பது நமக்குதான் இழப்பு, பாபாவிற்கு இல்லை. நாம் சாயை நம்பினால் நம்மை கைவிட மாட்டார். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், நம்பிக்கை, பொறுமை, அமைதியாக இருந்தால் அவர் நம் வாழ்வில் சகலமும் நமக்கு சாதகமாக ஆக்குவார். நாம் என்ன நினைத்தாலும் அதை பரிபூர்ண ஆசிர்வாதத்துடன் நமக்கு தருவார். இதை நினைத்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள். உங்களுக்கான வாழ்க்கையை உங்களிடம் நிச்சயம் சேர்ப்பார். இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.